அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருவே சரணம், திருவடி சரணம். இப்போ நாம் இன்றைக்கி ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கணும். இது வந்து இப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பேக்கில் போய் பார்த்தா ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேலே தான் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பேர் வருத்தத்தை இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எந்த ஏஜுன்னு இல்லை. நேற்று கூட ஒரு குழந்தைய பார்த்தேன், வெறும் 4 வயசு தான் ஆகுது, ஆனால் அந்த குழந்தைக்கு நீ பெயின் மூட்டு அவ்வளோ வலிக்குது, ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு கூட பண்ண முடியல. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின்ஸ் குறைபாடு, கால்சியம் ரொம்ப குறைவாக இருக்கு உடம்புல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதிகமாகிட்டுருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு மூட்டு வலிங்கிறது வரவேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் என்ன ஆகிடுது, இப்போது ஒரு சாதாரண பிரச்சனையாக மாறிக்கிட்டு வருது. அதுக்கு பல காரணங்கள், அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு சரியான உணவு முறை பழக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தப்பானதாக இருக்கலாம், இல்லை ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு இருக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் அவங்கவுங்க அவங்க வாழக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து மாறுது. ஆக இந்த நீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப பேர் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஒரு சின்ன ஒரு சத்தம் மாதிரி தான் ஆரம்பிக்கும், மூட்டில் ஒரு சின்ன சடக் சடக்குன்னு ஒரு சத்தம் மாதிரி தான் ஆரம்பிக்கும். யார் ஒருத்தர் அதெல்லாம் நல்லா கவனித்து இப்போ நம்ம கொடுக்க போகிற பயிற்சிகள்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா நிரந்தரமாக மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதியே வராது. ரொம்ப பேர் மூட்டு வலி தாங்க முடியல, மூட்டு ரொம்ப கடுமையாக வலிக்குதுன்னு சொல்லி நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணிடுறாங்க. மூட்டை அப்படியே தனியாக கலட்டிட்டு அதுக்குன்னு தனியாக இப்போ பயங்கரமாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, நீ இயற்கையாக குழந்தையாக உருவானதுலேருந்து இருந்த அற்புதமான மூட்டை அப்படியே ரீப்ளேஸ் தனியாக எடுத்துட்டு ஒரு ஸ்க்ரூ போல்ட் மாதிரி போட்டு செட் பண்ணிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும்னு தெரியல. அவங்களால இந்த இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நீயே மடக்க முடியாது. அந்த மூட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா மூட்டை இயல்பாக பயன்படுத்தவே முடியாது, காலை மடக்கக்கூடாது, அந்த போல்ட் உடஞ்சிரும், அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிடும், அந்த இதனுடைய தன்மை குறைஞ்சிரும், அப்படி 1008 பிரச்சனை இருக்குது. எதுக்கு இவ்வளோ தூரம் சிரமப்படணும், சரிங்களா? இதெல்லாம் அவசியமே இல்லை. தயவுசெய்து நீயே அதாவது மூட்டுகளை, மூட்டு இணைப்புகளை செரட்டன்னு சொல்லுவோம், அந்த மூட்டில் ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பகுதிகளை, மூட்டினுடைய மேல் பகுதி, மூட்டினுடைய பின்பகுதி, மூட்டினுடைய சைடுன்னு மூட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும், அது சம்மந்தப்பட்ட நரம்புகளையும், அது சம்மந்தப்பட்ட தசைகளையும், மூட்டினுடைய இணைப்பு, மூட்டுங்கிறது ஒரு இணைப்பு, அதாவது உடம்பில் மொத்தம் 13 ஜாயின்ட்ஸ் இருக்குது. அந்த 13 ஜாயின்ட்ஸில் மூட்டு தான் ஒரு மனிதனுடைய மொத்த உடல் எடையையும் அதிகமாக தாங்கக்கூடிய ஒரு இணைப்பு. அந்த மூட்டு பகுதியை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் பெரும்பாலான வியாதிகளை சந்திக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டேன், இந்த மூட்டு தான் முதல்ல பாதிக்கப்பட்டு அந்த எலும்பு மண்டலம் அப்படிங்கிறதுல அதிகமாக அஃபெக்ட் ஆகிற ஃபஸ்ட்டு ஜாயின். இந்த ஜாயின் வந்து வீக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து கணுக்கால் பிரச்சனை, குதிகால் பிரச்சனை, கால் பாதை எரிச்சல், அப்படியே இடுப்பு வலி, இடுப்பில் அடி முதுகு வலின்னு ஆரம்பித்து மொத்த ஸ்பைனல் கார்டு அடி வாங்கும். யார் ஒருத்தர் மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கும். 40 வயசு இல்லை, 30 வயசுக்கு மேலேயே உங்களால் ஒரு 10 ஸ்டெப்பு கூட ஏற முடியாது. அந்த காலத்துலலாம் அதிகமாக நடந்தே பல தூரத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை முறை இருந்தது. இப்போ அந்த வாழ்க்கை முறைக்கு நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தனியாக 1/2 hour வாக்கிங்னு போகிறாங்களே தவிர ஜிம்மில் போயிட்டு ஜாலியாக ஜாகிங்கு ரன்னிங்லாம் போகிறாங்க, சைக்கிளிங் பண்ணுறாங்க, சரிங்களா? அதெல்லாம் விட இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இது செஞ்சு பாருங்கள், அற்புதமான
நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே நல்லா ரசித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அழகாக பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் தான் பண்ணணும், அந்த நேரத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது, சரிங்களா? எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கட்டாயம் இந்த மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க வலி கொடுக்கும் போதெல்லாம் செஞ்சுருங்க, உடனே ரிசல்ட்டு தெரியும். எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேவையில்லை, யாருக்கிட்டேயும் நீங்கள் போய் உதவிக்கு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மூட்டு வலி வந்துருச்சுன்னா ஒரு கம்பை பிடிச்சி தான் நடக்கணும், ஏதாவது பிடிச்சாதான் எழுந்திருக்க முடியும். எனக்கு வயசே ஆகலை, ஆனால் நான் ஆல் வெயிட் அதிகமாக இருக்கேன், அதனால் எழுந்திருக்க முடியல, ஏதாவது பிடிச்சா தான் எழுந்திருக்க முடியும். இந்த மூட்டு வலி இருக்கிறதுனால நம்ம பேர் கீழே கூட உட்கார மாட்டேங்கிறாங்க. கீழே உட்காந்துட்டா என்னால் எழுந்திருக்க முடியாது, மூட்டு அப்படி வலிக்கும், எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக டயலாக் பேசுவாங்க. அது எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் இல்லையா? உடனே வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லுவாங்க டாக்டர், இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனால் மூட்டு வலின்னு போனால் வெயிட்டை குறைங்க. உடனே வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்னொன்று, இப்படியே கனெக்டடாக பல விஷயத்துக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பணத்தை செலவு பண்ணுவாங்களே தவிர சாதாரண சின்ன சின்ன விஷயத்துலேயே மூட்டு வலி குணமாயிருந்து யாரும் கவனிக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, முடக்கத்தான் கீரைன்னு ஒன்று இருக்குது, இந்த முடக்கத்தான் கீரையை பரண்ட கீரைன்னு ஒன்று இருக்குது. அந்த இந்த ரெண்டு கீரையை முறையாக நீங்கள் யாரையாவது தெரிஞ்சவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி சமைக்கணும், இல்லை அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலி சரியாயிடப்போகுது, ரொம்ப சிம்பிள். இதுக்காக எதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு செலவு பண்ணணும் சொல்லுங்கள், அதெல்லாம் தேவையில்லை. வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு பல நல்ல வழி இருக்குது, அதில் இந்த யோகக்கலை பயிற்சியில் இந்த முறையை செஞ்சு பார்த்து வாழ்க்கையை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? இது எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சியை பார்க்கலாம். இப்போ நாம் மூட்டு வலி குணமாகக்கூடிய செய்முறை பயிற்சிகளை பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கைகள் ரெண்டையும் தொடையில் வச்சுக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு மூன்று முறை, டீப் இன்ஹிலேஷன், டீப் எக்ஸலேஷன். உடம்பு நல்லா தளர்வாகிற மாதிரி கொண்டு வந்த பிறகு கை ரெண்டையும் சப்போர்ட்டுக்காக பின்னாடி வச்சுக்கிறோம். ரெண்டு கையும் நல்லா இயல்பாக இருக்கணும், மார்பு நல்லா விரிஞ்சிருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீயை மட்டும் நல்லா கவனிங்க, நல்லா புல் பண்ணி உள்ளே இழுக்கணும். நீங்கள் நல்லா புல் பண்ணி இடுப்பு தூக்காமல் புல் பண்ணி இழுத்தீங்கன்னா தைஸ் டைட்டாகும், வயிறு நல்லா உள்ளே கொண்டு போனீங்கன்னா போதும். இப்படி நீஸை நல்லா பிடிச்சி உள்ளே இழுத்து 60 seconds வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடிகிறவங்க பண்ணலாம். வலி இருக்கும்போது 60 seconds அந்த வலியை பொறுத்துக்கிட்டு நீங்கள் டைட் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த மூட்டினுடைய எல்லா டைரக்ஷனும் நல்லா வேலை செய்யும். முடியாதவங்க நல்லா கவனிங்க, மூட்டை ஃப்ரீ பண்ணுறோம், மூட்டை ஃப்ரீ பண்ணி உள்ளே இழுக்கிறோம். நல்லா பாருங்கள், ஷார்ப்பாக பாருங்கள், மூட்டை நல்லா புல் பண்ணுறோம், ஃப்ரீ பண்ணுறோம். ஹோல்டிங்கில் இருக்க முடியாதவங்க இப்படி அசைவு கொடுத்து பண்ணலாம். ஆனால் குறைஞ்சது ஒரு 10 முறையிலிருந்து 60 முறையாவது பண்ணிங்கன்னா தான் மூட்டினுடைய எல்லா பகுதியும் சீராக வேலை செய்யும். இது செஞ்சு முடித்த உடனே அடுத்ததாக மூட்டினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நல்லா வேலை செய்கிறதுக்காக சாதாரணமாக வலது காலை முதல்ல மடிக்கிறோம். கை விரல்கள்லாம் கோர்த்து மூட்டுக்கு பக்கத்திலே வச்சு நல்லா மார்பை நோக்கி தொடையை நல்லா வயிறில் அழுத்துற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அடுத்ததாக காலை நேரம் நீட்டிட்டு இடது காலை அதே மாதிரி. இதை பண்ணும்போதே இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு மேல் பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதும் மூட்டினுடைய கீழ்ப்பகுதி நல்லா சுருங்குறதும் தெரியும். இதுபோல் காலை மாற்றி மாற்றி 10 முறையிலிருந்து 60 முறை வரைக்கும் பண்ணிங்கன்னா அந்த மூட்டு வலி உடனே சரியாகிறது தெரியும். பயிற்சி முடிஞ்ச பிறகு கை ரெண்டையும் இப்படி பின்னாடி வச்சு கால்கள் ரெண்டையும் சாதாரணமாக வச்சுட்டு ஸ்திதியில் தண்டாசனா அப்படிங்கிற இந்த முறையில் போய் நல்லா ஓய்வெடுக்கணும். இப்போ இந்த மூட்டு வலி குணமாகிறதுக்கு உண்டான செய்முறை விளக்கத்தை நல்லபடியாக பார்த்தீங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு சந்திப்போம்.